இந்தியாவில் இன்னைக்கு உள்ள நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் இன்னமும் இருக்கு. சிட்டியில கூட நிறைய பேர் போடுவாங்க. இது அந்த காலத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவும் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற பெரியவங்க இதை இன்னொரு காரணத்துக்காகவும் போடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகலை அப்படின்னா அந்த டைஜஷனுக்காக இந்த வெற்றிலை பாக்கு போடுவாங்க. பட் அதுவே கொஞ்ச காலத்தில் அதில் வேற வேற பொருட்கள்லாம் சேர்த்து அதில் ஒரு அடிக்ஷன் மாதிரியே ஆயிடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போகாமல் ஒரு அளவு வரைக்கும் இந்த வெற்றிலை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது என்னென்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக காஃப் மாதிரி ஃப்ளூ மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த காமன் ப்ராப்ளம்ஸை போக்குறதுக்கு வெற்றிலையே போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் மூண்டோ இல்லைன்னா வீக்கமோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வெற்றிலையை அஃபெக்டட் ஏரியாவில் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கோல்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த வெற்றிலையில் எண்ணெய் தடவி அதை கொஞ்சம் நெருப்பில் காட்டி அதை நெஞ்சு மேலே வச்சிங்க அப்படின்னா குழந்தையோட பாடியில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே அது இழுத்துக்கும். இந்த மாதிரி வெற்றிலையில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம அளவாக எடுத்தீங்க அப்படின்னா இதனால் உண்டாகிற நன்மையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில் மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய், ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஹாய்,